நாங்கள் கொரியர் பண்ணுறது ஃப்ரீயாக பண்ணுறோம், சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணுறேங்க. இந்த பார்ட் வந்து ஒரு 400 ரூபான்னா அவங்களுக்கு ஏதாவது சின்ன காம்ப்ளிமெண்ட் ஒரு பெஸ்ட் ஆஃபர் அது மாதிரி ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா? அது ஆக்சுவலாக அவங்களோட சர்வை நான் கேட்டுக்கிறேன். ப்ரெஷர் வந்து எவ்வளோ வேணால் தாங்கும். ஓகேங்களா? ஆனால் இப்போ 24 மணி நேரம் வண்ணல் எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு கண்டிஷன், ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து இப்போ நான் இந்த இடத்துல வந்து சொல்ல முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சால்ட் வாட்டராக இருந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி ஃபுல்லாக சால்ட்டு டெபாசிட் ஆயிருங்க. ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இன்னத்து நாள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்ல நாள் ஆகும்னு சொன்ன ஏற்கிட்டே ரெண்டு வேண்டி கேட்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் கோயம்புத்தூர் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செம்ம சூப்பரான ஒரு மேனுஃபேக்சர் யூனிட் தான் வந்திருக்கிறேன். எஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஹீட்டர். அதுவும் நார்மலான வாட்டர் ஹீட்டர் இல்லைங்க, இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். ஸோ இதை இப்போ தான் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் போட்டுருக்காங்க, நிறைய விஷயங்கள் போட்டுருக்காங்க. இனி சில நொடிகளில் தொடர்ந்து வெந்நீர், ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஐ மீன் கண்டினியூஸாக ஹாட் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ப்ரைஸஸில் என்ன வச்சிருக்காங்க, அண்ட் இதில் என்னென்ன ப்ராடக்ட் வேரியன்ஸில் என்னென்ன வச்சிருக்காங்க. அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லொக்கேஷன் என்ன எல்லாத்தையுமே நான் வீடியோ டீட்டெயிலாக உள்ளுக்குள்ளே உங்களுக்கு கன்வே பண்ணுற மாதிரி இருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் உள்ளுக்குள்ளே பாருங்க. மிஸ்டர் ஷாட் அப்படிங்கிற நேம்ல தான் இவங்க வந்து ரன் பண்ணிருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து கோயம்புத்தூரில் பொன்னையா ராஜபுரம் தான் வந்திருக்கிறேன். ஸோ வாங்க உள்ளுக்குள்ள போவோம். மீந்த வேலை அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்திருக்கீங்க, அல்லது இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதியாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் டிங் டாங் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் ஆகட்டும் போஸ்ட் ஆகட்டும் எல்லாமே டக் டக் டக்னு ப்ரொஃபைல் வந்துருக்கும். சாரி மணிக்கணும் படிக்கிற அப்படியே கீழே இறங்கி வந்தனால அப்படியே இதாக வந்துட்டேன். ஸோ யா, இது தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட். இங்கே தான் நம்ம இன்றைக்கி எல்லா ப்ராடக்ட்டும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் இல்லைங்களா? ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் இப்போ சொல்ல முடியாது, உங்கள் ஷாப்போடைய அட்ரஸ் மட்டும் கரெக்டாக ஒரு சொல்லிடுறீங்களா? ஓகே ஓகே. எஸ்வி அசோசியேட்ஸ் கம்பெனி பேருங்க, 162-163 ராசி பில்டிங், பொன்னையராஜபுரம், ஆப்போசிட் டு சீதாராம் ஹாஸ்பிட்டல். எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியுங்க, ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் நம்ம ஃபேக்ட்ரிங்க, கோயம்புத்தூருங்க. இது இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வந்து நம்ம நார்மலான வாட்டர் ஹீட்டரோ ஜீசரோ அதுலேருந்து எந்த வகையில் மாறுபடுதுங்கண்ணா? பக்கெட்டில் போடுவாங்க இல்லையா ராடுங்க, ஓகேங்களா? இம்மர்சன் ராடு அதுவும் கிடையாது. ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் கிடையாது, ரெண்டுக்கும் மிடில். ஓகேங்களா? இம்மர்சன் ராடை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் கம்மி, நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு நீங்கள் வந்து எல்லாம் செட்டப்லாம் இருக்கணும், இல்லை அப்படின்னா அது பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஸ்டோரேஜும் கிடையாது, இம்மர்சனும் கிடையாது, ரெண்டுக்கும் மிடில். ஆமாங்க. இப்போ வந்து இது வந்து எல்லா வீடுகளுக்குமே இது வந்து செட் ஆகும். ஓகேங்களா? கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலான ஜீசராக இருந்துச்சு அப்படின்னா சுவிட்ச் போட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணி வந்துடும். ஓகே. இது இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்னு பேர். ஆமாங்க. போட்டோன்னே கபார்னு சுடு தண்ணி வந்துருங்களாண்ணா? அதாவது இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னா ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டருக்கு இது வந்து ஆல்டர்னேட் கிடையாது. நான் கிளியராக சொல்லிடுறேன், இது வந்து வெளியில் வர்றதுனே டைரெக்டாக தான் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஹாட் வாட்டரை வெளியில் வர ஹாட் வாட்டரை எந்த காரணத்தை கொண்டு ஷவரில் டேப்பில் இதிலெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நம்ம வாட்டர் ஹீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அப்படிங்கிறதே க்ரியேட் ஆகக்கூடாதுங்க. ஏன்னா இது வந்து ஃபுல்லுமே பிளாஸ்டிக்குங்க. ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, இது வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக்குங்க, இருக்கிறதுலே ஹை கிரேடு ஏபிஎஸ் ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக்கு. இது பார்த்தீங்கன்னா 195-235 தான் வந்து மெல்ட்டிங் டெம்பரேச்சர். உங்களுக்கு தெரியும் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 100 இது வந்து மெல்ட் ஆகுங்களா? கண்டிப்பாக ஆகாது. 235 தான் ஒரு மெல்ட்டிங் டெம்பரேச்சர். ஸோ அது வந்து சேஃப் ஒரு பக்கம். ரெண்டாவது, பிளாஸ்டிக்காக இருக்கிறனால ஷாக் அடிக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. இந்த வழியாக உங்களுக்கு கரண்ட் வர்றதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? இன்னொன்று, இது பிளாஸ்டிக்காக இருக்கிறனால ப்ரெஷர் வந்து எவ்வளோ வேணால் தாங்கும். ஓகேங்களா? ஆனால் ப்ரெஷர் ப்ளஸ் ஹீட் ரெண்டுமே சேரும்போது இது தாங்காது. எந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெஷரும் ஹீட்டும் ஒரே இடத்துல இருக்கு டெவலப் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் மாட்டுற இடத்துல இதை மாட்டிட்டு அவுட்லெட்டை நீங்கள் அடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும்? அங்கே இருக்கிற தண்ணியும் டெம்பரேச்சர் அதிகமாகும், ப்ரெஷரும் க்ரியேட் ஆகும். அப்போ என்னாகும்? இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாகிட்டங்க. அப்படி உங்களுக்கு வந்து மெல்ட்டிங் அதை ஒரு இலகின மாதிரி ஆயிரும். இலகும் போது பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இதுக்குள்ளே போயிடும். நம்ம இது வந்து டிவைடர் கரெக்டாக பண்ணியிருக்கோம், இந்த தண்ணி வந்து இங்கே போகாத அளவுக்கு எல்லாம் நம்ம பக்காவாக சீல்டு பண்ணி தான் கொடுக்குறோம். பட் ஆனால் கஸ்டமர் அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டாங்கன்னா, இங்கே வர்ற தண்ணி அடைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மெல்ட் ஆகும், அந்த ஹீட் அதிகமாகிட்டு ப்ரெஷரும் வரும்போது இதுக்குள்ளே வந்து தண்ணி போயிடுங்க. இதுக்குள்ளே தண்ணி போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் வச்சுருக்கோம். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லாமல் நீங்கள் மிஷின் ஆன் பண்ணிங்கன்னா கட் ஆஃப் பண்ணி கொடுக்குறது அதோட வேலைங்க. இது வந்து வாட்டர் ஹீட்டரோட ஹார்ட்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுதான் டோட்டல் வாட்டர் ஹீட்டர் பாதுகாக்கிறதுங்க. ஓகேங்களா? இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 70-75 டிகிரி தண்ணியோட டெம்பரேச்சர் ரீச் ஆச்சு அப்படின்னா மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா இந்த வழியாக தான் உங்களுக்கு வந்து பவர் போயிட்டு வந்துட்டு இருக்கும். 75 டிகிரி ரீச் ஆகும்போது இது வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் மாதிரி மாட்டும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே வந்து தண்ணி உள்ளே போயிடுங்க. தண்ணி உள்ளே போச்சுன்னா என்னங்க? அதே ஒரே நிமிஷம் காமிச்சிட்றேன். இது எந்த இடத்துல நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே,
இது இருக்கு இல்லைங்களா, சின்னதாக ஒரு தகடு இருக்கு பாருங்க. ஆமாம் ஆமாங்க. இந்த தகடு தாங்க ஹீட் ஆகும்போது இதை வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுக்குறதுங்க. சரிங்க சரிங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணும்போது கட் ஆயிடுச்சுங்களா? இது எந்த சமயத்தில் இது நடக்குன்னு கேட்டிங்கன்னா தண்ணி இல்லாமல் மிஷின் ஆன் பண்ணாங்கன்னா அந்த டெம்பரேச்சர் அதிகம் போது இது வந்து கட் ஆயிருங்க. மறுபடியும் டெம்பரேச்சர் கம்மியாகும் போது இந்த மேனுவல் ரீசெட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்த நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணோடனே இந்த வழியாக கரண்ட் சப்ளை வந்துடும். மறுபடியும் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். கட் ஆஃப் பண்ணிடும். ஸோ நான் சொல்ல வரது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன இடம் தாங்க, இந்த சின்ன தகடு இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே சின்னதாக ரஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா என்னங்க, அது வந்து வேலை செய்யாது. ஸோ ஒன்ஸ் இது வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா லைஃப் டைமுக்கு அதுதான் செட்டிங், அது உங்களுக்கு மாறவே மாறாது. ஸோ நம்ம வந்து இது வந்து ப்ராப்பராக செக் பண்ணி 65°-70°, அதுக்கு மேலே போனால் கட் ஆஃப் பண்ணி கொடுக்குறது நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணிடுறோம். அதனால் நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 100% உங்களுக்கு வந்து சேஃபுங்க. ஓகேங்களா? நம்ம சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணணும் அவ்வளோதாங்க. ஓகேங்களா? எல்லாமே ISI ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்னா, அதாவதுங்க நம்ம வாட்டர் ஹீட்டருக்கு வந்து ISI நம்ம வாங்கலைங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த தெர்மோஸ்டாட் எங்கே வாங்குறோம் அப்படின்னா ISI சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிற கம்பெனியில் தான் நம்ம வந்து வாங்குறாங்க. ஸோ இது வந்து ISI தான் உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டுங்க, ஃபுல்லுமே காப்பர் தாங்க. ஃபுல் காப்பர் தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நான் ஒரு சில இதெல்லாம் சொல்கிறேங்க, அது காப்பர் எலமெண்ட் இருக்காது, சும்மா கம்பி மாதிரி தகடு மாதிரி வச்சுருப்பாங்க, அது உங்களுக்கு லைஃப் இருக்காது. நம்ம ஃபுல்லுமே காப்பர் எலமெண்ட்டுங்கிறனால உங்களுக்கு வந்து லைஃப் இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ISI சி இது இருக்கிற நம்ம இதான் வாங்குறங்க. ISI இல்லாத நம்ம வந்து எதுவுமே வாங்குறது இல்லைங்க. உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணிடலாம் காமிச்சு இதுதான் விஷயம்ட்டு அக்வேராணி வேறு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இல்லை ஸோ நம்ம கஸ்டமர் வந்து கான்ஃபிடென்ட் வரணும் அவங்களுக்கு. நிறைய பேர் இது வந்து காமிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க, பட் ஆனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுட்டு கான்ஃபிடெண்ட்டாக வாங்கட்டும். இப்போ நம்மகிட்ட என்னென்ன மாடல், அதனுடைய ப்ரைஸஸ் எல்லாம் என்னென்ன அப்படி சொல்லிடுங்களா? ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து இப்போ நான் இந்த இடத்துல வந்து சொல்ல முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்த ABS பிளாஸ்டிக்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 135 ரூபாய்ங்க, இன்றைக்கி வந்து 350 ரூபா. நான் இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியும் யூடியூப்பில் எத்தனை வருஷம்னால அந்த வீடியோ இருக்கதாங்க போகுது. ஸோ அன்றைக்கி அந்த ப்ரைஸ் தான் சொன்னீங்க அப்படிம்பாங்க. இது விலை கம்மியாகலாம். என்ன காரணம் நான் சொல்லிடுறேன், இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 இயர்ஸ் முன்னால் பண்ணும்போது 1900 ரூபாய்க்கு பண்ணிகிட்டு இருந்தோங்க, கஸ்டமருக்கு 1900 ரூபாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து 1400 ரூபா பண்ணிட்டாங்க. குவாலிட்டி நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து ரொம்ப சின்ன வால்யூம் பண்ணோம். வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு 500-1000 ப்ராடக்ட் தாங்க பண்ணுவோம். இன்றைக்கி வந்து வருஷத்துக்கு ஒரு 10,000 ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ குவாலிட்டியாக இன்னும் இந்த டை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் டைங்க. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லாமே நம்மளோட. இதுக்குள்ளே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ப்ராடக்ட்டுக்கு உண்டானது எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு இப்போ சரக்கு இருக்குதுங்க. ஓகேங்களா? எல்லாம் நான் அசம்பிள் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுங்க, அதனால 1900 ரூபாய்க்கு கொடுத்து விட்டுருந்தோம். ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 10-20 ப்ராடக்ட் தான் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 100-150 ப்ராடக்ட் நம்மளால் பண்ண முடியுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட்டோட காஸ்ட் இப்போ வந்து கம்மி பண்ணிட்டோம். அது வந்து 1900 ரூபாய்க்கு கொடுத்தது, இன்றைக்கி வந்து 1400 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குவாலிட்டி நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். இது வந்து பேசிக் மாடலுங்க, 1400 ரூபாய்ங்க. எக்கானமிங்கிற மாடல் 1400 ரூபாய். ஆனால் 1900 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம். நீங்கள் கால் பண்ணும்போது என்ன ப்ரைஸ்னு எனக்கு தெரியாது. என்ன தி பெஸ்ட்டும் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. பேசிக் மாடல் வந்து பாலி ப்ரொப்பலைன் அப்படிங்கிற பிளாஸ்டிக்குங்க. இதோட டேங்க்கு, இதோட கேபிள் பார்த்தீங்கன்னா ISI கிடையாது, இந்த பேசிக் மாடல் மட்டும். பட் ஆனால் இது நம்ம வந்து 2 வருஷம் வாரண்டி கேரண்டி எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறாங்க. ஆமாங்க ஆமாங்க. இன்னொன்று என்ன அப்ளை காமிச்சது, நீங்கள் வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல் பிளாஸ்டிக் காமிச்சிங்க, அது நமக்கு எந்த இஷ்யூனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இது வந்து பாலி ப்ரொப்பலைன், அப்போ இதில் நமக்கு எதாவது இஷ்யூ வரக்கல வாய்ப்புகள்? அதுலேயும் பிரச்சனை வராது, இதுலேயும் பிரச்சனை வராதுங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 99% வாட்டர் ஹீட்டர், நான் சொல்கிறது இன்ஸ்டன்ட், எல்லாமே இந்த பிளாஸ்டிக்கில் தாங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் விலை கம்மியாக எங்கே போய் கேட்டாலுமே இந்த பிளாஸ்டிக்கில் தான் பண்ணுவாங்க. என்ன காரணம், இது வந்து 100 ரூபாய் 120 ரூபாய்ங்க ஒரு கிலோ, இது வந்து 350 ரூபா வருதுங்க. அப்போ ப்ராடக்ட்டோட காஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாயிரும். அதனால் மேக்ஸிமம் விலை கம்மி தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய மார்க்கெட் பண்ண முடியும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கிறது இல்லை. குவாலிட்டியாக ஒரு முறை வாங்க போகிறாங்க, நல்லதாக வாங்கணும்னு தேடுற கஸ்டமர் இருக்காங்க, எனக்கு அவங்க போதும். நல்ல ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்மகிட்ட வந்துட்டாங்கன்னா போதுங்க. ஸோ இது 1 டைம் ABS ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்குங்க. இது தட்டி பார்த்தா உங்களுக்கே சத்தம் வரும். சத்தம் வருதுங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிப்ரப்ல. ஓகேங்களா? அதுதாங்க வித்தியாசம். இதுக்கு யூஸ் பண்ணுற நட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே SS மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியாது. இது எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா
நிறைய அனுபவப்பட்டவங்களும் இருப்பாங்க. ஒரு 2 வருஷம் தான் இருக்கும். சர்வீஸ்க்குன்னு கொண்டு போனால் சர்வீஸ் பண்ண முடியலன்றவாங்க. என்ன காரணம்னா, இது எல்லாமே நார்மல் எஸ்எஸ்ல போடாமல் இரும்பில் போட்டுருவாங்க, எம்எஸ்ல போட்டுருவாங்க, அது ஃபுல்லுமே துரி ஏறிடுங்க. அந்த ப்ராடக்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் சரி பண்ண முடியும், அது எம்எஸ்ல போட்டனால வந்து எது பண்ண முடியாமல் போயிருங்க. ரெண்டாவது மாடல் இது வந்து கிளாசிக் அப்படிங்கிற மாடலுங்க. அப்புறம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாத்ரூம்குள்ளே வந்து சுவிட்ச் இருக்கிறது இல்லை. இந்த ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சுவிட்ச் தேவையில்லை. ஏன்னா வெளியிலே நம்ம சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கால் மணி நேரம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்குவாங்க, ஆன் பண்ணிக்குவாங்க, அப்புறம் போய் குளிச்சுக்குவாங்க. பட் ஆனால் இன்ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் போட்ட 12வது செகண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் வந்துடும். 12 செகண்டு தான், அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக உங்களுக்கு ஹாட் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். நிமிஷத்துக்கு நான் ஸ்டாப்பாக 24 மணி நேரம் வண்ணல் எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு கண்டிஷன், 1 நிமிஷத்துக்கு 4 லிட்டர் 5 லிட்டர் ஃப்ளோ எடுக்கணும். டேப்பை நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா சூடு வராதுங்க. என்ன காரணம்னா, நம்ம வந்து ரன்னிங்கில் தான் சூடே பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஸ்பீடு பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், அங்கே சூடாகிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் நம்ம சொல்கிற ஒரே கண்டிஷன், 4லிருந்து 5 லிட்டர் ஃப்ளோ வர மாதிரி எடுத்தாங்கன்னா கண்டினியூஸாக 24 மணி நேரம் சுடு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க. எனக்கு வந்து 4 to 5 லிட்டர் வந்துருதுன்னு எடுத்துறேன். ஆமாங்க, ஆஃப் பண்ணி வைக்கிறேன், திரும்பி மறுபடியும் பண்ணல வேண்டாம். 12 செகண்ட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, தண்ணி இந்த வழியே உள்ளே போவோங்க, இந்த வழியே வெளியில் வரீங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும் தண்ணி இல்லாமல் ஆன் பண்ணக்கூடாதுங்க. என்ன காரணம்னா, உள்ளுக்குள்ளே இந்த காயில் இருக்குது, பக்கத்தில் இந்த பிளாஸ்டிக் இருக்குது, இது சூடாச்சுன்னா என்னாங்க, பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா இது வந்து தண்ணிக்குள்ளே போயிடும். ஓகே ஓகே, சரி சரி. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணாலும் பிளாஸ்டிக் வந்து சேஃபுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடணுங்க. வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தண்ணி மிஷின் சேஃப்டிக்காக உள்ளே நின்று தாங்க சார் இருக்கும். சரிங்க, ஒரு முறை யூஸ் பண்ணிட்டீங்கனாவே மிஷின் சேஃப்டிக்காக இவ்வளோ தண்ணி உள்ளே நின்றும். உள்ளே தண்ணி உள்ளே போகிற தண்ணி இந்த வழியே வெளியில் வரும் இல்லைங்களா. வந்ததுக்கப்புறம் டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. தண்ணி உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம், வந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிஷினை ஆன் பண்ணுங்க. 12 செகண்டு மட்டும் வெயிட் பண்ணும். 12 செகண்டு 12வது செகண்டுக்கு அப்புறம் நிமிஷத்துக்கு 4 லிட்டர் தண்ணி வர்ற மாதிரி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நான் ஸ்டாப்பாக ஹாட் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். பாத்திங் டெம்பரேச்சர், பாத்திங் டெம்பரேச்சர்னா 40லிருந்து 45 டிகிரிங்க. உதாரணத்துக்கு ஊட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து குளிக்கிறதுக்கு வந்து இது அந்தளவுக்கு வந்து ஸ்வெட் ஆகிறது இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவங்க வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, காய்கறி கழுவுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஹில் ஸ்டேஷனாக இருந்தால், ஆனால் நம்ம மாதிரி பிளைன்ஸில் இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. 24 மணி நேரம் உங்களுக்கு வரும், அந்த கேப்பெல்லாம் விட வேண்டியது இல்லைங்க. நான் ஸ்டாப்பாக சுடுதண்ணி வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஹில் ஸ்டேஷனில் மட்டும் அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. ஆமாங்க ஆமாங்க, ஆனால் இவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே எங்களுக்கு டீலர் இருக்காங்க, கஸ்டமர் இருக்காங்க, அது என்னென்னா புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து நம்மளோட டெம்பரேச்சர் வந்து மைனஸில் இருக்குது. நான் அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 10 டிகிரிங்கிறது 20 டிகிரியாக சேஞ்ச் பண்ணி கொடுத்தாவே அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் தான். சில்லுன்னு இருக்கிற தண்ணியை, உங்களுக்கு மிதமான இது மாற்றினாவே அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் தான். ஸோ அந்த வேலையை இது கண்டிப்பாக பண்ணிடுறேங்க. ஓகேங்களா? என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இது வந்து காய்கறி கழுவுறது கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. அப்போ இது நம்ம கிச்சன்லேயும் வச்சு பயன்படுத்திக்கலாம், பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து அடுத்தது 1500 வாட்ஸில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து 3000 வாட்ஸுங்க. 3000 வாட்ஸுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக் சாக்கெட் இருக்காது, 6 ஆம்ஸில் தான் வச்சுருப்பாங்க. பாத்ரூம்குள்ளே தான் 16 ஆம்ஸ் இருக்கும், கிச்சனில் வந்து அவ்வளோ இருக்காதுங்க. 6 ஆம்ஸ் தான் வைக்க முடியும் ஃபஸ்ட்டு காரணம். ரெண்டாவது, இது வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மியாக தான் எடுப்போம் கிச்சனில் அப்படிங்கும்போது. அப்போ சூடு வந்து ரொம்ப அதிகமாக வந்துடுங்க, 50, 55, 60 டிகிரியில் வந்துடும். அப்போ கை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ், இது வந்து இதே சைஸ் தாங்க இருக்கும் ஹீட்ரு. இது வந்து 1500 வாட்ஸை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ 6 ஆம்ஸ்லேயே அவங்க போட்டுக்கலாம், 1500 வாட்ஸுங்க. அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு போதும், சூடு கரெக்டாக வரும், கரண்ட் கன்சப்ஷன் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. ஸோ 1500 வாட்ஸை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி என்ன கொடுத்துக்கலாம். அடுத்த மாடல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டருக்காக சுவிட்ச் வெளியில் தான் வச்சுருக்காங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் ஆப்ரேட் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பக்கத்துலேயே சுவிட்ச் வேணும் இல்லைங்களா. ஏன்னா சுவிட்சை போட்டோன்னு சுடு தண்ணி வந்துடுது, வேலை முடிஞ்சுன்னா ஆஃப் பண்ணணும். அப்போ நிறைய கஸ்டமர் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக அது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா இந்த மாடல் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியிலிருந்து சுவிட்ச் போர்டு உள்ளே கொண்டு வருவாங்க, அதுக்கு 1000 கணக்கில் செலவு பண்ணலாம். அதை எல்லா வீட்டு ஓனரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா, அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா, சுவிட்சோட ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. மிஷின்லேயே நீங்கள் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சுவிட்சை போட்டிங்கன்னா சுடு வந்துட்டு வேலை முடிஞ்சு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து சுவிட்சோட ஒரு மாடல், வந்து ப்ரைம் அப்படிங்கிற மாடலுங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, சுவிட்சு ஓகேங்க, பட் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து காமனாக எம்சிபி இருக்குது,
சர்க்கியூட் பிரேக்கர் வந்து காமனாக இருக்குது, இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு மெயினில் எங்களுக்கு ட்ரிப் ஆகுதுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணாலும் யோசிக்கும் போது அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதுதான், அவங்களுக்கு என்ன நீடோ அதை நம்ம கொடுக்கணும் அவ்வளோதாங்க. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்விட்சுக்கு பதிலாக இன்னொரு மாடல் லான்ச் பண்ணாங்க. சரிங்க, எம்சிபி பிரேக்கரோட இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக்கராகவும் இருக்கும். பிரேக்கரோட யூஸ் உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுனாவோ, ஏதாவது ஹை வோல்டேஜ் ட்ராப் ஏதாவது ஆச்சுனாவோ உங்களுக்கு வந்து ட்ரிப் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இதனால் வந்து இது ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணோம். அதுலேயும் கஸ்டமருக்கு வந்து இன்னும் சார் இது வந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லைங்க சார் அப்படின்னாங்க. அப்போ என்னங்க பண்ணுறதுன்னு யோசித்தோம். சரி ஓகே, அவ்வளோதானே உங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டேங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அமேஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் மிஷின்லேயே ஆன் பண்ணி ஆஃப் பண்ண மாதிரி சுவிட்சும் வந்துடும், பிரேக்கரும் இருக்கும், ரெண்டுமே இருக்குங்க. இது வந்து சேஃப்டிக்கு, இது வந்து கன்வீனியன்ட்டுக்கு, ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக்கு எல்லாமே எஸ்எஸ்ல உள்ளுக்குள்ள இருக்கிற ஹீட்டிங் எலமெண்ட் காமிச்சிட்டேன், தெர்மோஸ்டாட் காமிச்சிட்டேன், எல்லாமே தி பெஸ்ட்டாக பண்ணிட்டேங்க. அமேஸ் மாடல் ஆகட்டும் இதாகட்டும், கலர் வந்து எல்லா மாடல்லையுமே அவைலபிள் தாங்க. அமேஸ் மாடல்ல எல்லா கலரும் இருக்கும், பிரைம் மாடல்ல எல்லா கலரும் இருக்கும். அது மாதிரி கலர் வந்து எல்லாமே எடுத்துக்கலாங்க, அது மட்டும் மாறுங்க. சூப்பர். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த தெர்மோஸ்டாட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து தண்ணியெல்லாம் ஆன் பண்ணிங்கன்னா கட் ஆஃப் ஆயிரும் நம்ம சொன்னோம். இதோட கனெக்டர் தான் இதுங்க உள்ளுக்குள்ளே, நீங்கள் இதை அமுத்தும் போது இது இங்கே வந்து ப்ரெஸ் ஆகும். இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே வந்து ப்ரெஸ் ஆகும். இதுதான் உள்ளே போய் உட்காந்துருக்குதுங்க. தண்ணியெல்லாம் ஆன் பண்ணிங்கன்னா க்ரீன் லைட் வந்து ரெட் இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிச்சிடும். ஆமாங்க, ரெட் இண்டிகேட்டர் இருந்தால் உங்களுக்கு வந்து சுடுதண்ணி வராதுங்க, பச்சை தண்ணி தான் வரும். மிஷின் ஆனில் தான் இருக்கும், ஆனால் கரண்ட்டு கன்சியூம் பண்ணாது, ஆனால் தண்ணி வருங்க, பச்சை தண்ணி தான் வரும். அந்த சமயத்தில் இங்கே இருக்கிற இந்த தெர்மோஸ்டாட்டை இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணணும். உள்ளே வச்சுட்டிங்கன்னா எப்படி ப்ரெஸ் பண்ணுவீங்க, அது மேலேருந்து ரீசெட் பண்ணுற வல்ல தான். நம்ம வாட்டர் ஹீட்டரில் வந்துங்க, நீங்கள் சால்ட் வாட்டரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது, நம்ம வாட்டர் ஹீட்டர்லேயும் பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் நம்ம வாட்டர் ஹீட்டரில் ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த ஹீட்டிங் எலமெண்ட் இருக்குது இல்லைங்களா, இது வந்து புதுசுங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சால்ட் வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக சால்ட் டெபாசிட் ஆயிருங்க. தெரியுதுங்களா? ஆமாங்க, இது என்ன கேட்டீங்கன்னா ஹீட் வந்து வெளியில விடாதுங்க, அப்போ ஹீட்டர் வந்து சீக்கிரம் போயிருங்க. இந்த ஹீட்டு வெளியில வந்துட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேஃபுங்க, இந்த ஹீட்டு வெளியில வரலன்னா என்னாகும், ஹீட்டர் சீக்கிரமா போயிருங்க. அப்போ இன்னொன்னு பர்ஃபார்மன்ஸும் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டை மட்டும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இது இருக்கு இல்லைங்களா, இதை உள்ளுக்குள்ள இருந்து எடுத்துட்டு இது உள்ள போட்டுட்டா போதும், அவ்வளவுதாங்க. வெளியில போக முடியாது அதில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதை மட்டும் அவங்க வந்து மாற்றிக்கலாங்க, அதை நம்மளே மாற்றி கொடுக்குறோம், இல்லை வேணும்னா தனியாக கூட அனுப்பிச்சி கொடுக்குறாங்க, அதை மட்டும் ஈஸியாக மாற்றிக்கலாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது பவர் கன்சம்ஷன். இப்போ வாட்டர் ஹீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3000 வாட்ஸுங்க, எல்லாமே காமனாக இப்போ இருக்கிறது மாடல் எல்லாமே பார்த்திங்கா நம்ம கொடுக்குறதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 3 யூனிட் எடுத்துக்கோங்க, 3 யூனிட். 1000 வாட்ஸ்னா 1 யூனிட்டுங்க, 2000 வாட்ஸ்னா 2 யூனிட்டு, 3000 வாட்ஸ் நம்ம வாட்டர் ஹீட்டரு. ஸோ 3 யூனிட் நம்ம வாட்டர் ஹீட்டரு எடுத்துக்கும் 1 மணி நேரத்துக்கு. 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ தண்ணி சொன்னாங்க, 4 லிட்டர்ந்து 5 லிட்டர் சொன்னேன், 4 லிட்டர்னு வச்சுக்கோங்க, 60 நிமிஷத்தில் 250 லிட்டர் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தண்ணி வந்துடும். 240 லிட்டர் ஆக்சுவலாக 250 லிட்டர்ந்து 300 லிட்டர் சுடு தண்ணி வந்துடும். ரொம்ப கம்மியாக போட்டாலும் 270 லிட்டர்னு வச்சுக்கலாங்க. ஸோ 270 லிட்டர் சுடு தண்ணிக்கு 3 யூனிட் வருதுங்க. அப்போ 90 லிட்டருக்கு 1 யூனிட் வருங்க. 90 லிட்டர் தாராளமாக 3 பேர் குளிக்க முடியுங்க. அப்போ 3 பேர் குளிக்கிறதுக்கு 1 யூனிட் வருங்க. இப்போ 1 யூனிட்டில் 3 பேர் குளிக்கிறாங்கன்னா ஒருத்தர் குளிக்கிறதுக்கு 35 பைசா 40 பைசா வருங்க, அவ்வளோதான். வீட்டில் 4 பேர் அப்படின்னா மாதத்துக்கு 40 யூனிட் வருங்க, 3 பேர் அப்படின்னா 30 யூனிட்டு. வீட்டில் ஒருத்தர் தாங்க யூஸ் பண்ணுவார், 10 யூனிட்டுங்க மாதத்துக்கு. இதுக்கு மேலே சிங்கிள் யூனிட் கூட வராது. தாண்டி நமக்கு ஏதாவது வாங்கிட்டு போனதுக்கு சின்ன இஷ்யூ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நமக்கு சர்வீஸ் வாரண்டி அப்படிங்கண்ணா அதை நம்ம வந்து இங்கே மட்டும் கிடையாதுங்க, ஆன்லைன் அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம். உங்கள் கையில் கிடச்சி 1 வாரத்துக்குள்ளே ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னா ப்ராடக்ட்டே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம்.
கொடுத்துடலாம். ஆல்ரெடி ஆன்லைனில் அதை பண்ணிட்டுருக்கோம். நம்ம ஓன் வெப்சைட்லேயும் இப்போ வந்து நம்ம சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கேயும் அவங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க. மிஸ்டர் ஷாட் டாட் கோ டாட் இன் டாட் கோ டாட் ஐஎன். ஆமாங்க, அதுக்குள்ளே போனீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்கு, அப்புறம் கூகுள் பே, இந்த மாதிரி பேமெண்ட் யூபிஐ இதில் வேணால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி எதுனாலும் நம்ம போட்டுக்கலாங்க. எல்லாத்துலேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வாரண்டி 2 வருஷம் நம்ம வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் இயர் வந்து ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. உள்ளுக்குள்ளே ஸ்பேர் எது போனாலும் போனால் இந்த ஹீட்டிங் எலமெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதாங்க. 100% போகாதுங்க. போச்சு அப்படின்னா நம்மளே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மாற்றி கொடுத்துருவோம். எது போயிருந்தாலும் நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம். 2வது வருஷம் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா அந்த ஸ்பேருக்கு உண்டான காஸ்ட் மட்டும் அவங்க கொடுக்கணும். நாங்கள் கொரியர் பண்ணுறது ஃப்ரீயாக பண்ணுறோம், சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. இந்த பார்ட் வந்து ஒரு 400 ரூபான்னா அதை மட்டும் அவங்க பே பண்ணால் போதும். ஸோ கடைசியாக ஒன்று என்ன அப்படின்னா, என்னுடைய வியூவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 130,000 பேர் இருக்காங்க. அவங்க யாராவது பார்த்து நம்ம கடையில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சின்ன காம்ப்ளிமெண்ட், ஒரு பெஸ்ட் ஆஃபர் அது மாதிரி எதாவது பண்ணி கொடுப்பீங்களா? அது ஆக்சுவலாக அவங்களோட சார்பை நான் கேட்டுக்கிறேன். நம்ம என்எம்ஜி எம்கேஜி சேனல்னு மட்டும் சொல்லுங்கள், நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேங்க. அதை மட்டும் சொல்ல சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் யாராச்சும் பார்த்துட்டு நன்னனோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எம்கேஜி அப்படின்னு நம்ம சேனல் நேம் ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அண்ணா பெஸ்ட்டான ஆஃபர் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, உள்ளுக்குள்ளே இன்டெப்த்தாகவும் நிறைய இன்ஃபர்மேஷனாக கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக என்னுடைய வியூவர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். ஸோ இந்த பிஸ்னஸில் இன்னும் நீங்கள் அதிகப்படியாக மேலே வரணும் சொல்லி ஏற்கனவே வேண்டிக்கிறேன். ஸோ நண்பர்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஸ்டர் ஷாட்டை பற்றி அண்ணன் வந்து A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். இது போக இவங்ககிட்ட டீலர்ஷிப்பும் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, திருச்சி, அப்புறம் சேலம், இந்த 3 இடத்துல மட்டும்தான் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் வேறு யாராச்சும் உங்களுக்கு டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இவங்களோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், வீடியோவும் டிஸ்பிளே பண்ணிருப்பேன், கண்டிப்பாக நீங்கள் பார்த்து அணுகலாம். நல்ல ஒரு பிஸ்னஸான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டும். இதோட நான் வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் டேக் கேர், டாடா பேபிஸ் டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி வரணுங்கண்ணோ.